இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் அண்ட் டூவோட இந்திய யூரோப்பியன் ஆஃப் லாங்குவேஜோட லிங்க் பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக இப்போ பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டம் லாங்குவேஜ் அண்ட் வெல்கம் டு டிராஃபுடியோ தத்தத்திரி சென்னும் தத்தத்திரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி என்னோட கான்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டம் அண்ட் சென்டம் இதோட டிஃபரன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் அதாவது ஒரு நபர் வந்து ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு மீனிங் தான் சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா பார்ப்பா அவர் வந்து சதம் அடிச்சிட்டார் சென்டம் எடுத்துட்டார் அப்படின்னா ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை சொன்னோம்னாப்பா அவன் வந்து மேக்ஸில் வந்து சென்டம்ப்பா இங்கிலீஷில் வந்து பா அப்படின்னா நம் நம்மளுக்கு வந்து என்ன அர்த்தம் அவங்க வந்து ஹண்ட்ரட் டு ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கிட்டாங்கன்னா ஒரு நபர் தான் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரீச் பண்ணுறதை நம்ம சென்டெம்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இந்த வார்த்தை பார்த்தோம் அப்படின்னோன்னா எப்படி ஒவ்வொரு ஏரியாவை வந்து பிரிக்குது இதில் இருக்க சேஞ்சஸ் வந்து எப்படி ஒவ்வொரு ஏரியாவையும் பிரித்து காட்டுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டிவைட் பண்ணி காட்டுறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஆரம்பத்தில் பார்த்தோன்னா கிளாசிக்கல் லேட்டினில் இந்த நூறுக்கு பார்த்தோன்னா கென்டம் கேஇஎன் டிஎம் கே அப்படிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சவுண்டில் அதுலேருந்து மருவிதான் ரெண்டு டைப்பை டிவைட் ஆடிச்சு ஒன்று அப்படின்னா சேட்டம் இன்னொன்று வந்து சென்டம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ்லையும் ஒரு செட் ஆஃப் குரூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து சீலையும் எழுதி அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இந்த எஸில் யூஸ் பண்ணுற ஏரியா பீப்புளெலாம் யார் சீல வச்சு யூஸ் பண்ணுற ஏரியா பீப்புளெலாம் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சீல வச்சு யூஸ் பண்ணுற சென்டம் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஏரியா பீப்புளெலாம் யாருன்னா இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜில் வெஸ்டர்ன் அண்டு சதர்ன் யூரோப்பை சேர்ந்தவங்க சென்டம் சிஇஎன் m அந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி u m லாங்குவேஜை வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பும் வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்க பீப்புளும் அந்த ஏரியாவில் இருக்க பீப்புளும் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அதாவது எஸ்இஎன் டியுஎம் இப்போது நம்ம வந்து இதை வந்து டூவா பிரிக்கலாம் அதாவது ஈஸ்ட் குரூப் பீப்புள் வெஸ்ட் குரூப் பீப்புள் ஈஸ்ட் குரூப் பீப்புள் எஸ்ஏ டிஇஎம் அப்படி அந்த வேர்டையும் வெஸ்ட் குரூப் பீப்புள் வந்து C-E-N-T-U-M அந்த வேர்டையும் வந்து யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இதில் ஈஸ்ட் குரூப் பீப்புள் வந்து அஞ்சு பேர் வராங்க யார் 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 அப்படின்னா ஏ ஸ்கொயர் பி ஐஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் அதாவது ஏ ஸ்கொயர்னா அர்மேனியன் அல்பேனியன் அதே மாதிரி பால்டோ செல்விக் இண்டியன் அண்ட் இரானியன் ஸோ இந்த அஞ்சு பேருமே எஸ்இஎன் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க அதே மாதிரி சிஇஎன் டிஎம் வெஸ்டு குரூப் பீப்பிள் பார்த்தோம் அப்படின்னா என் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் அதே மாதிரி க்ரீக் லாட்டின் செல்டிக் இன்னொன்று வந்து பிரி பிரிமிட்டிவ் ஜெர்மனிக்னு சொல்லுவாங்க பிரிமிட்டிவ் டியூட்டோனிக்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே வெஸ்ட்டு சைடு வராங்க இவங்க சிஇஎன் டியூஎம் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண தான் சொல்கிறாங்க இதுதான் சேட்டம் அண்டு சென்டம் லேங்குவேஜ்க்கு அந்த ப்ரொனன்சியேஷன் ஸ்பெல்லிங்க்குள்ளே உள்ள டிஃப்ரென்ஸ்